إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மறுமை சிந்தனை என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. மறுமை பற்றி உண்டான சிந்தனை என்பது ஒவ்வொரு மூமினிடத்திலையும் முஸ்லீம் இடத்திலையும் அடிப்படையாக அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மறுமை, அந்த மறுமையை பற்றி உண்டான நம்மளுடைய சிந்தனை எந்த நேரமும் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு நாம் ஒரு நல்ல வழிகளை தேடிக்கொள்வோம். அந்த சிந்தனை நம் இடத்தில் இல்லை என்றால் நாம் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று எண்ணி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே மூழ்கிவிடும் என்பதற்காகத்தான் மார்க்கம் அடிக்கடி இந்த மறுமையை பற்றி எச்சரிக்கை நமக்கு செய்கிறது. குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் நீ மறுமையை நினைவு கூறுங்கள், மறுமையை நீங்கள் என்ன செய்யுங்க அஞ்சு கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பல்வேறு வசனத்தில் சொல்கிறான். மறுமையில் சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, விசாரணை என்று ஒன்று இருக்கிறது, இதை பயந்து கொள்ளுங்க. இங்கே குர்ஆனில் அந்த ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய வசனம், உங்களுக்காக குறிப்பிடப்பட்ட அந்த நாள், வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்றெல்லாம் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் இதை பற்றி எல்லாம் தெளிவாகவே சொல்கிறான். ஆனாலும் நம்ம வந்து அது பற்றி உண்டான எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைவது தான் இந்த உலகத்தில் நம்முடைய லட்சியம் என்ற கொள்கை இல்லாமல், என்ற சிந்தனை இல்லாமல் நம்ம தாந்தோன்றிகளாகவே அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மறுமை பற்றி உண்டான சிந்தனை ஒருவனுக்கு இருந்தால்தான் அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ முடியும். அதற்கு தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சில செய்திகளையும் சம்பவங்களையும் நாம் உங்களுக்கு என்ன செய்வோம், நினைவூட்டுவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லி யப்லுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வசதிகளை, இந்த உலகத்தை நம்ம உங்களுக்கு தந்திருப்பது எதற்காக என்றால், வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் தேர்ந்தெடுத்திருப்பது எதற்காக என்றால், உங்கள நல்ல செயலுக்குரியவர்கள் யார், நல்ல அமலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், மரணத்தையும் தந்திருக்கிறான்.
இது எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், நல்ல காரியங்கள் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான். இந்த உலகத்தில் நமக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது, சரி எது தவறு என்று பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தும் நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் அவரவர்கள் செய்த செயலுக்குத்தான் அல்லாஹ் மறுமையில் கூலி கொடுப்பானே ஒழிய என்ன செய்ய மாட்டான், நீங்கள் செய்யாததுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரமாட்டான். வேற ஒருவர் செய்ததுக்கு உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நன்மையோ தீமையோ பதிவு செய்ய மாட்டான். அப்ப நாம என்ன செய்கின்றோம், நாம எப்படி வாழ்கின்றோம் என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த உலகமே நமக்கு என்ன செஞ்சிருக்குது, தந்திருக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமானதா, காலகாலத்திற்கும் இருக்கக்கூடியதா, இது முடிவு இல்லையா என்றால் இதற்கு முடிவு இருக்கிறது. இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் அழிக்கப்படும். இன்றைக்கு நாம் சன்ன சன்னமாக சிறிது சிறிதாக மறந்து கொண்டிருக்கிறோம், அல்லது கூட்டம் கூட்டமாக மரணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த வானம் பூமி எல்லாமே என்ன செய்யப்படும், தூள் தூளாக்கப்படும், அழிக்கப்பட்டுவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றான். அப்ப இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என்று நம்புறதற்கு அது ஈமான் அடிப்படையில் உள்ளது. நம்ம மதரசாவில் மக்த மதரசாவில் படிக்கும் பொழுது நமக்கு சொல்லி தருவாங்களா இல்லையா, ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி ஹைரும் வ சர்ரும் மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, வானவர்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, வேதத்தை ஈமான் கொள்வது, நன்மை தீமை யாவும் இறைவன் புறத்தில் இருந்தால் வருகிறது என்ற விதியை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது. உலகம் அழிந்ததற்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது நிரந்தரமானது என்று ஈமான் கொள்வதுதான் என்னது, அது ஈமானுடைய அடிப்படை விஷயம், அடிப்படை நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ் இந்த மறுமையை ஏன் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று நாம் என்ன சிந்தித்து பார்த்தாலும் பகுத்தறிவு பூர்வமாகவே நமக்கு பதில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மறுமையை சும்மா விடலை, சும்மா வந்து மக்கள் ஏதோ ஏனதானமாக நாத்திகர்கள் சொல்கிறாங்களே இந்த உலகத்தோடே முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறாங்களே, அப்படி ஒரு உலகம் ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் இந்த உலகமே அர்த்தமற்றதாக ஆகிவிடும். இந்த உலகத்தில் கெட்டவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, கெட்டவர்கள் அதிகமானவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லவர்களாக இல்லை நல்லா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, சுகபோகமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, விரும்பியதையெல்லாம் செய்கிறாங்க, அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, கலப்படம் பண்ணி மோசடி பண்ணி ஏமாற்றி அதிகமாக சம்பாதித்து இந்த உலகத்தில் நல்ல சுகபோகமாக வாழ்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், கஷ்ட துன்பத்திலேயும் என்னதை நேர்மையாக நடக்கிறார்கள், நல்லவர்களாக வாழ்கிறார்கள், இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது. அதே மாதிரி அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் பண்ணக்கூடியவர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களால் அவர்களை தண்டிக்க முடியவில்லை, காசு பணம் செல்வாக்கு அதிகமாக இருக்குமே ஆனால் எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் நியாயப்படுத்துகிறார்கள், சரி காண்கிறார்கள், அரசாங்கத்தை விலக்கி வாங்குகிறார்கள், நீதிமன்றத்தை விலக்கி வாங்குகிறார்கள், நீதிபதிகளை விலக்கி வாங்குகிறார்கள், வக்கீல்களை விலக்கி வாங்குகிறார்கள், போலீஸை விலை கொடுத்து வாங்குகிறார்கள், அவர்கள் நல்லா இருக்கிறாங்க. என்ன அநியாயம் பண்ணி மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய செல்வத்தை செலவழித்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அப்ப கெட்டவர்கள், அநியாயம் பண்ணக்கூடியவர்கள், அராஜகம் பண்ணக்கூடியவர்கள், அவர்கள் என்ன இல்லை, இந்த உலகத்துல தண்டிக்கப்படவில்லை, அவர்கள் செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படவில்லை. ஆனா நல்லவன் என்ன செய்யறான், தண்டிக்கப்படுகிறான். ஒரு சாதாரண ஒரு செயலை செய்ததற்காக அல்லது பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டதற்காக தண்டிக்கப்படுகிறான். அப்ப இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கும் போது இதுக்கு நியாயம் வேண்டாமா, இதுக்கு நீதி வேண்டாமா, இது சரியான நடைமுறையா, இது கெட்டவர்கள் நல்லா இருப்பதும் நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் இது ஒரு சரியான வழிமுறையா, கிடையாது. நீ அப்படி சிந்தித்து பார்த்தீர்களாக இந்த உலகம் தான் நிரந்தரம் என்றால் இந்த உலகத்தில் நல்லவனா வாழ வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருந்தோமா, திருடணுமா, ஏமாத்தணுமா, கொள்ளையடிச்சோமா, கொலை பண்ணணுமா, உபச்சாரம் பண்ணணுமா, வட்டி வாங்கணுமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அரசாங்கத்தை ஏமாத்தணுமா, வாழ்ந்து சந்தோஷமா மரணிச்சுட்டு போயிடலாம். இந்த உலகம் மட்டும் இருக்குமே ஆனால் நல்லவனா வாழ வேண்டிய என்ன தேவை இருக்கிறது, யாருமே நல்லவனா வாழ மாட்டான், இந்த உலகம் சுடுகாடா விடும். நல்லவனாக உலகம் உலகத்தில் இருப்பவர் நல்லவர்களாக இல்லை என்றால் அவனை எப்படி மோசடி பண்ணலாம், இவனும் இவனை எப்படி ஏமாத்தலாம், அவனும் அவன் மண்டாட்டியை எப்படி சூறையாடலாம், இவனும் இவன் மண்டா இப்படி போயிருமா இல்லையா உலகம். அப்ப இந்த உலகத்துல பொறுத்தளவுக்கு இந்த உலகத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது. உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தரும் தன்னந்தனியாக விசாரிக்கப்படுவார்கள். படைத்த இறைவனுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு எந்த விதமான ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் நேருக்கு நேராக
இறைவன் அவர்களை விசாரிப்பான். அவர் அவர்கள் செய்த செயல்களை அவர்கள் கையிலேயே அல்லாஹ் கொடுப்பான். நீ பிறந்ததில் இருந்து மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் நீ செய்த செயல்கள் இதா இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் குறையாமல், ஒவ்வொரு வினாடியும் மறைக்கப்படாமல் அப்படியே முழுமையாக அவனுடைய கையில கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டு தான் செய்தது சரியா தவறா என்று அவனே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய விசாரணை இருக்கும். சொர்க்கத்துக்கு கொடுத்தாலும் நமக்கு சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவன் எண்ணுவான். அவனுக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அவனுக்கு நமக்கு சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுவான். எண்ணக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய தீர்ப்பு இருக்கும். கியாமத்து நாளுடைய மாலிக்கு யௌமித்தின் நியாய தீர்ப்பு நாளுடைய ஒரே அதிபதி அவன் தான். அவனுக்கு எந்த லஞ்சமும் கொடுக்க முடியாது, யாரும் அவனை ஏமாற்ற முடியாது, அவனுக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது என்று நம்ம விளங்கும் பொழுது, என்று நாம நம்பும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு சுபிச்சமா இருக்கும், எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். அப்படியெல்லாம் மக்கள் வாழ்வதனாலதான் இந்த உலகம் என்ன செய்யுது, நல்லதா போய்கிட்டு இருக்கு, நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இந்த உலகம் தான் நிரந்தரம், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, எப்படி வேணாலும் வாழலாம் என்ற திறந்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குமே ஆனால் உலகம் சீரழிந்து விடும், நாசமா போய்விடும். மறுமையை நம்பாதவர்கள் கூட என்ன செய்யறாங்க, சில நல்லவர்களை வாழ்றதுக்கு என்ன காரணம் நம்ம மனிதனாக இருக்கிறோம், மனிதாபிமானத்தோட வாழ்ந்துட்டு போகும்னு வாழ்றாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை தப்பானது. இந்த உலகத்திற்கு அப்புறம் என்னதே இன்னொரு உலகம் இருக்கிறது. ஏன் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை? 100 கொலை பண்ணவனுக்கு இந்த உலகத்துல தண்டனை வழங்குவதாக இருந்தாலும் அவனை ஒரு முறைதான் கொலை செய்ய முடியும். இப்ப 99 பேருக்கு நீதி வழங்கணுமே, 10 குடும்பத்தை சீரழித்தவன் அவன் ஒரு குடும்பத்தை சீரழிச்சிடலாம், இன்னைக்கு 9 குடும்பத்தை சீரழிச்சவனுக்கு நீதி வழங்கணுமே. நல்லவனாக வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருந்தானே, அல்லாவை நம்பி எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் திருடக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்தானே, அவனுக்கு சன்மானம் வழங்கணுமா இல்லையா? அப்ப இப்படியாக ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்தியிருக்கிறான். மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம நினைவு கூற வேண்டும், ஒவ்வொரு வினாடியும் நம்ம நினைக்க வேண்டும். நினைத்தால்தான் நாம் நல்லவர்களாக வாழ முடியும். ஏன்னா இந்த உலகம் ஆசாபாசங்களால் சூழப்பட்டிருக்கிறது. உலகம் வந்து மனிதனுக்கு வந்து என்ன அதிகமான ஆசைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆசையை தாண்டி பேராசையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் அவனுக்கு கடிவாளம் போடப்பட்டாலும் சில நேரங்களில் தவறிழைத்து விடுகின்றான். அப்ப என்னது அவனுக்கு இந்த சிந்தனை அதை தடுக்கும். ஆஹா, மறுமை ஒன்று இருக்கிறது, இறைவன் முன்னாடி நம்ம நிற்போம், கண்ணன் தனியாக நிற்போம், நம்ம விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையில் நமக்கு யார் என்ன செய்ய முடியாது, வலிந்து பேச முடியாது, பரிந்து பேச முடியாது, நம்ம யார் வக்காலத்தை நம்மளுக்கு வாங்க முடியாது. அல்லாஹ் தன்னந்தனியாக தீர்ப்பளிப்பான் என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்குமேயானால், அது தொடர்ந்து கொண்டே இருக்குமேயானால், ஒரு சின்ன தவறு செய்யும் போது கூட நம்ம யோசிப்போம். அதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு வணக்க வழிபாடுகள்லாம் தந்திருக்கிறான். எல்லாம் இறைவனை நினைவு கூறுவதற்காகத்தான், மறுமையை நினைவு கூறுவதற்காகத்தான் வணக்க வழிபாடுகள். இல்லாட்ட நீங்க தொழுகிறதுனால அல்லாவுக்கு கிரேடு கூடிற போதா, நீங்க நோம்பு ஒடிக்கிறதுனால அல்லாவுக்கு கிரேடு கூடிற போதா, ஒண்ணும் கிடையாது. நம்ம செய்யறது நமக்கு இறைவனை அஞ்சி மறுமையை நம்பி வாழ்வதற்காக, நல்லவர்களாக வாழ்வதற்காக, மறுமை விசாரணை நாளில் வெற்றி அடைவதற்காக, அதற்காகத்தான் நமக்கு இந்த வணக்க வழிபாடுகளோடு தரப்பட்டிருக்கிற ஒழிய இல்ல நம்ம தொழுகிறது அல்லாவுக்கு தேவையா? அவன் எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. இது இந்த உலகத்துல நாம எப்படி இறைவனை அஞ்சுறோம், இறைவனுக்கு பயப்படுகிறோம், பயப்படுவதற்கு உண்டான வழிகள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கான், சொல்லி தந்திருக்கான். தொழுகுங்க, அதன் மூலம் உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும். நோன்பு பிடிங்க, அதன் மூலமா உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும். அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக வழங்கியிருக்கக்கூடிய செல்வத்தை என்ன செய்யுங்க, அவனுடைய பாதையில் செலவழிங்க, உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த வணக்க வழிபாடுகள் தரப்பட்டதே ஒழிய நம்மளை அல்லாஹ் என்ன செய்யணும், குறைக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை சிரமப்படுத்தணுங்கிறதுலாம் இல்லை. இது பெரிய சிரமமும் கிடையாது. மற்ற மதங்களெல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கைக்காக என்ன வெள்ளாமல் செய்கிறாங்க, நரபலி கொடுக்குறாங்க, வேலை எடுத்து குத்திக்கிறாங்க, தீயில நடக்கிறாங்க, சுடுமணல்ல புரள்றாங்க, பல இடங்களுக்கு உருள்றாங்க, இப்படியெல்லாம் நடக்குதா இல்லையா? ஏன், தவறான நம்பிக்கையாக இருந்தாலும் அவர்கள் மோட்சம் அடைய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படியே அந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது கிடையாது. பொதுவாக அந்த மரணத்தை பத்தி நம்ம நினைச்சா கூட நம்ம நல்லவனா வாழ்ந்துருவோமுங்க. மறுமை ஒன்று இருக்கிறது, மரணம் ஒன்று இருக்கிறது, அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியல. உலகம் எப்போ அழிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாதோ, அது மாதிரி நாம் எப்போ மரணிப்போம் என்பதும் தெரியாது. மரணத்திற்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீராக்கிக் கொள்ளணுமா இல்லையா, சரிபடுத்தணுமா இல்லையா, செம்மையாக்கணுமா இல்லையா? ஒரு காலம் இருந்தது மரணத்திற்கு என்று கொஞ்சக்கான வழிகள் தான் இருந்தது. இப்படி மரணிப்போம், ஒரு வயசானா மரணிப்பான், அல்லது நோய்வாய்ப்பட்டு என்ன செய்வான், மரணிப்பான்.
இப்படித்தான் என்னது இயற்கையாக நடந்தது. அதையும் தாண்டி நடக்கக்கூடியது. சின்ன குழந்தை பிறந்தது மூத்தா போவாங்க, 6 வயசு எப்படி மூத்தா போறது இருந்துச்சு. அதெல்லாம் விரல் விட்டு என்னக்கூடிய விஷயங்கள். தள்ளாத வயது வரைக்கும் இருந்து மரணிக்கக்கூடியவர்கள், அல்லது கடுமையான நோய், கடுமையான நோய் இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய் கூட அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு எத்தனையோ உயிர்கொல்லி நோய்கள் இருக்கிறது, கேன்சர் எய்ட்ஸ் போன்ற எத்தனையோ உயிர்கொல்லி, கொரோனாவெல்லாம் வந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரி உயிர்கொல்லி நோய்கள் இன்றைய காலத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் அதிகபட்சமாக போனால் அந்த காலராம்பாங்க, கூட்டம் கூட்டமாக இறந்து போகிறதுக்கு உண்டான வழிந்தால் காலரா, வேதி வைத்தால போகிறது இருக்கா இல்லையா. இந்த மாதிரி ஒரு நோய் தான், கொள்ளை நோய் தான் இருந்ததே ஒழிய, மற்ற ஒரு என்னது இன்றைய காலத்தில் மரணத்திற்கு தோதுவாக இருக்கக்கூடிய விரிக்கப்பட்ட வாசல்கள் மாதிரி அன்றைக்கு அப்படி ஒரு வாசல்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு மரணத்தினுடைய வாசல்கள் எப்படி விசாலமாக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு மரணம் எப்படியெல்லாம் வருகிறது. நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், 1 வருஷத்தில் இந்த 2020ல் 1 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால், 30 வயசு உடையவர்கள், 20லிருந்து 30 வயசு உடைய 35-40 வயசு உடைய இளைஞர்கள் கணிசமானவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற தகவல் நம்முடைய ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்துருப்போம். சாதாரணமாக மாரடைப்பால் மரணிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், ஆக்சிடென்டால் இறக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், குளிக்க போன இடத்துல இறந்து போனவர்கள் ஒரு பக்கம், இப்படி சாதாரணமாக மரணம் இந்த 1 வருஷத்தில் இளைஞர்கள், நம்ம நினைச்சுக்கிட்டு வயசான ஆள் தான் மூத்தா போவாங்க, இந்த 1 வருஷத்தில் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மரணித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு மரணித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் மரணத்துடைய வாசல்கள். அடுத்து வாகனங்கள், நம்ம இடத்துல என்னது வாகனம் என்பது என்னது மரணம் நம்ம கையில் இருக்கிறது. இன்றைக்கு மரணத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக்சிடென்ட்கள், படிக்க போகிற பிள்ளைகளுக்கு என்னது ஆசைப்படுது என்று உயர்தக பைக்குகள், அதிகமாக காஸ்ட்லியான தேவைக்கு தேவையான பைக்குகள் கிடையாது, லக்ஸரியான பைக்குகள், ஆடம்பரமான பைக்குகள், அலங்காரமான பைக்குகள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய உயிரை பெற்றோர்களே வாங்கக்கூடிய நிலைமை மரணம் எப்படி வந்திருக்கிறது. அதே மாதிரி அதிகமான வாகனங்கள், ஆக்சிடென்ட்கள், நேருக்கு நேராக மோதக்கூடியது, இப்படி எத்தனை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோது மது அருந்திய நிலையில் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு அதே நிலையில் மரணிக்கிறார்கள். அதே மாதிரி நோய்கள், இந்த உலகத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக, உணவு பழக்க வழக்கமற்ற எல்லா மாற்றத்தின் காரணமாக புதிது புதிதாக நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள் வந்து மரணிக்கக்கூடியவர்கள், இப்படி மரணத்தினுடைய வாசல்கள் பல பக்கங்களில் விரிந்து கிடக்கிறது. ஆனாலும் நம்ம மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஏதோ வாழ்றோம், ஏதோ சாவுறோம், இந்த வெந்ததை திண்டு விதி வந்தால் சாவும் வாங்கல, அந்த லெவலில் நம்மளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே ஒழிய, ஒரு லட்சியத்தோடு ஒரு வாழ்க்கை நினைச்சையில் நம்ம அமைத்துக் கொள்ளவில்லை. இப்படி வாழ்ந்தோமே ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இல்லைங்க. ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும், ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணும், இலக்கை முன்னோக்கித்தான் பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் பயணிப்பது, ஒரு கடலில் கப்பல் எந்த ஒரு இலக்கம் இல்லாமல் போச்சாங்க, அது எங்கே போய் என்ன முடிவுக்காக, என்ன லெவலில் ஆகும், அது எங்கே போய் சேரும், இங்கே போகணும், இங்கே வரணும், இந்த இடத்துக்கு இப்படின்னு ஒரு இலக்கு இருக்கணுமா இல்லையா. ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ணுறோம், ராம்நாடு போகணும், மதுரை போகணும், அல்லது ராமேஸ்வரம் போகணும், சென்னைக்கு போகணும், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. எங்கே போகிற பஸ்ஸிலே தெரியாமல் ஏறி உட்காந்துட்டு எங்கே போய் இறங்கினாலும் இறங்குவோம், இது ஒரு லட்சியமா, இது ஒரு இலக்கா கிடையாது. நமக்கு என்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு என்று, மூமின்களுக்கு என்று ஒரே இலக்கு என்னது, மரணம், மறுமை, மரணத்தினுடைய வாழ்க்கை, அடுத்து மறுமையினுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையை பற்றி உண்டான சிந்தனை நமக்கு இல்லை என்றால் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, தவறான வழியில செல்வதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது. இதுதான் ஒரு மனுஷனை என்ன செய்யும், அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுவார்கள். மரணம் என்னது, எந்த நேரம் நமக்கு வரலாம், இந்த வயசுல தான் மரணிக்கும் என்று கிடையாது. ரெண்டாவது, இப்போ மரணத்துடைய வாசல்கள் நிறைய திறக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மரணிப்போம், சும்மா சாதாரணமாக பிளாட் பாரத்தில் படுத்து கிடந்தவங்க மேலே லாரி ஏறி 15 பேர் சாவு, 2 நாளைக்கு முன்னாடி செய்தி, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கிறது. அவன் சாவோம்னு நினைச்சானா, நம்ம மூத்தாப்போம்னு நினைச்சானா, நோயில் படுத்து கிடந்தானா, கிடையாது. பிளாட் பாரத்தில் படுத்து கிடந்தவன் மேலே ஒரு கனரக வாகனம் விருண்டு ஏறி என்னது போயிடுச்சு, பாலங்கள்னு கட்டி வச்சிருக்கிறான், போற வழியில் பாலம் கட்டி டம்முன்னு விழுந்துருது, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து மரணத்தை நம்ம தேடி போகாட்டாலும் அது நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நீங்கள் மரணத்தை கண்டு எங்கே விரண்டு ஓடிக்கிறீர்கள், நீங்கள் இறுக்கமாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் சரிதான் மரணம் உங்களை அடைந்தே தீரும். யாரும் அதில் தப்பிக்க முடியுமா, யாரும் தப்பிச்சிருக்கிறானா, எவ்வளோ பெரிய விஞ்ஞான மாற்றங்கள் வந்திருந்தாலும் மரணத்திலிருந்து விடை கொடுக்கக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா, கண்டுபிடிக்க அவனுக்கு முடியுமா,
எப்ப மரணிப்போம் என்பதான் திட்டவட்டமாக அவனுக்கு அறிவிக்க முடியுமா? முடியாது. டாக்டர் கைவிரிச்சு எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. டாக்டருக்கு என்னது கொண்டு போனால் சீரியஸ் கண்டிஷன், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு போச்சு. சொந்தக்கார பந்தக்காரர்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மானுக்கெல்லாம் போன் அடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எல்லாம் பிள்ளை தேடி வந்துட்டாங்க. இவரையும் கொண்டு வீட்டில் போட்டாங்க. வீட்டில் போட்டால் 10 வருஷம் அதுக்கப்புறம் வாழ்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் வாழ்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நல்லா இருந்தவங்களாம் மொத்தம் போயிட்டான் அவர் சாகுறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து மரணம் நம்ம மரண தருவாயில் இருந்தாலும் மரணம் எங்களை அணுகிவிடுமா என்பது தெரியாது. நல்லா இருக்கக்கூடிய நமக்கு மரணம் வராது என்பது சொல்ல முடியாது. அப்போ மரணம் என்பது உறுதியாக நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கப்புறம் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறத நம்ம நினைச்சு வாழணுமா இல்லையா? வாழ்கிறோமா? குர்ஆனை ஓதுகிறோமா? தொழுகிறோமா? நோன்பு பிடிக்கிறோமா? நல்ல காரியங்களில் ஈடுபடுறோமா? தான தர்மங்கள் செய்கிறோமா? அழைப்பு பணிகளை ஈடுபடுறோமா? மற்றவங்களுக்கு உதவி உபகாரம் செய்கிறோமா? ஒன்றும் செய்கிறது கிடையாது. அப்போ நீ என்ன லட்சியத்தில் வாழ்கிறோமா? நமக்கு என்ன லட்சியம் இருக்கிறது? சும்மா எல்லாரும் வாழ்றாங்க, நம்மளும் வாழ்றோம். எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றாங்க, நானும் 3 வேளை சாப்பிட்றேன். எல்லாரும் பாத்ரூம் போறாங்க, நான் இப்படி வாழக்கூடாது. ஒரு மூமினாக இருந்தால் லட்சியத்தோட வாழணும். காலையில எழுந்து உறங்குற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்திருக்கிறது, இதில் எத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை தீமைகள் செய்திருக்கிறோம், எல்லாத்தையும் இடை போட்டு பார்க்கணும். அடுத்த நாள் என்ன செய்யணும், தீமைகளை குறைக்கணும், அதுல 2 நன்மைகளை சேர்க்கணும். இப்படி ஒரு என்னது கணக்கோட நம்ம வாழ்ந்தோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், ஒரு பயன் உள்ளதாக இருக்கும். நம்மளுடைய மறுமை வாழ்க்கை இன்னும் என்னது சுபிட்சமாக இருக்கும். அந்த மறுமையினுடைய விசாரணையை நீங்க படித்தீர்களே ஆனால் பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய அப்படியே உள்ளங்கள் அப்படியே என்ன செஞ்சிருங்க, நடுநடுங்கி விடும். அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நரகம் அதனுடைய வர்ணனைகள், அல்லாஹ் அதை எப்படி சித்தப்படுத்திருக்கிறான், அதை எப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறான், அதில் எவ்வளவு தண்டனைகள் இருக்கிறது, அந்த தண்டனையுடைய உச்சகட்டம் என்ன என்பதெல்லாம் படித்தீர்களே ஆனால் அப்படியே உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்துவிடும். சொர்க்கத்தினுடைய இன்பம், அதனுடைய சுவாரஸ்யம், அது அமைக்கப்பட்ட விதம், அதில் தங்கக்கூடிய வீடுகள், மாளிகைகள், கோவலைகள், அதில் சிறுவர் பணியாற்றக்கூடியவர்கள், அதனுடைய வர்ணனைகள் நீங்கள் படித்தீர்களே ஆனால் உங்கள் உள்ளம் தானாக விரும்பும். அதை இதற்காக நம்ம அந்த உலகத்தில் வாழணும், இது கிடைக்கணும், இந்த உலகத்தோட வாழ்க்கை இல்லை, முடியாது, முடியுமே ஆனால் அர்த்தமற்றது. யாருக்கும் பதில் சொல்ல முடியலையே. மறுமை ஒன்று இருக்கான்னு கேட்கக்கூடியவனுக்கு இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறானே, நல்லவன் நல்லா பெரிய வசதியாக இருக்கிறானே, அவன் செய்த பாவத்திலாம் அவன் தண்டனை அனுபவிச்சிட்டானா, கெட்டது சின்னது ஒண்ணுமே இல்லாமல் வசதி இல்லாமல் இருக்கிறானே, அவன் நல்லவனாக வாழ்றானே, அவனுக்கு ஏதாவது இன்பங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா, அவன் எதற்காக கஷ்டப்படுறான், அவன் எதற்கு சுகபோகமாக இருக்கிறான் என்பதற்குண்டான விடைகள் கிடையாது. மரணம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னது என்றைக்குமே மாறாது. அதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் அடுக்கடுக்கான சான்றுகள், அடுக்கடுக்கான என்னது விஞ்ஞான பூர்வமான சான்றுகள் அள்ளி தெளிச்சிருக்கிறான். மறுமை ஒன்று இருக்கிறது. குர்ஆன்ல எல்லாம் உண்மையாக்கப்பட்ட அது உண்மைதானே. குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்றால் அதை நாம் நம்புவோம் என்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சரி என்றால் மறுமை இருக்கத்தானே செய்கிறது. அப்ப நம்மளுடைய ஈமானை உறுதியாகவும் வலுவாகவும் அமைத்துக் கொண்டு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு நாம் தயாரானவர்களாக, அதற்கு நாம் தகுதி உடையவர்களாக, மறுமையில் இறைவன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக, இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு லட்சியத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நம்முடைய எண்ணம் போலே அல்லாஹ் அதை அமைத்து தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மறுமை சிந்தனை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை தான் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் குர்ஆனை எடுத்து நீங்கள் படித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா சூறாவுலையுமே அல்ஹம்து சூறாவுலேயும் என்ன செஞ்சிடறான், ஆரம்பித்துறான் மாலிக்கி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. நியாய தீர்ப்புனா என்ன? இந்த உலகத்தில் வழங்கக்கூடியது நியாயமான தீர்ப்பா, நியாயமாக வழங்குற முழுக்க முழுக்க நியாயமாக வழங்கப்படுகிறதா என்று நம்ம பார்த்தோமே ஆனால் இல்லவே இல்லை. அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி அடையாளப்படுத்தும் பொழுது முழுக்க முழுக்க நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன், அந்த நாளில் அவன் மட்டும்தான் அதிபதி என்ற எனது அல்ஹம்து சூறாவிலே ஆரம்பிச்சிடுறான். அதுக்கடுத்து பக்கராவில் படிச்சிலாங்க, அது விரிவாக அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்கு நியாயமாக அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான், தீர்ப்பு வழங்குறான் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய சபையில் அல்ல அனைவரும் நிற்போம். அந்த மகசர் பெருவெளியில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எழுப்பப்பட்டு நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான், தன்னந்தனியாக விசாரிப்பான், எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க.
இந்தி பேசுறவனா இருந்தாலும் சரி, மலையாளம் பேசுறவனாலும் உருது பேசுறவனும் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கும் அல்லாவுக்கு என்னது நேரடி உரையாடல். உரையாடலுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவனுக்கு ஒரு ஏடு வழங்கப்படுகிறது. என்ன ஏடு வழங்குறான், என்ன புஸ்தகம் வழங்குறான் என்றால், அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததனுடைய வாழ்க்கையினுடைய மொத்த வரலாறு, மொத்த ஹிஸ்டரி. ஒரு வினாடி முந்தவும் இல்லாமல் பிந்தவும் இல்லாமல் அவனுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் அவனுடைய கையில் கொடுக்கப்படும். இதில் கையில் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் யாருக்கு வலது கையில் வழங்கப்படுகிறதோ அவர்கள் என்னது மகிழ்ச்சியில் இன்பத்தில் இருப்பாங்க, சொர்க்கத்துக்குரியவர்கள். யாருக்கு இடது பக்கமாக வழங்கப்படுகிறதோ அல்லது எவனுக்கு முதுகு பக்கமாக வழங்கப்படுகிறதோ அவன் என்ன செய்வான், அவனுடைய கூச்சலை பாருங்க. அவன் எப்படி கூச்சலை போடுகிறான் என்றால், மாளிகாதல் கிதாப், அதுக்கு முன்னாடி யா வைலதனா, எனக்கு ஏற்பட்ட நாசமே கேட, மாளிகாதல் கிதாப். இது என்ன புஸ்தகம், லா யுஹாதிரு சஹீரதன் வலா கபீரதன் இல்லா ஹசாஹா. எந்த ஒன்றையும் விட்டு விடாமல், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அத்தனையும் உள்ளடக்கி இருக்கிறத. இது என்ன புஸ்தகம், எனக்கு நாசம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு கேடு ஏற்பட்டு விட்டது என்று அவன் எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த புஸ்தகம் இருக்கும். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் மைக்ரோ செகண்டும் நம்மளுடைய அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எப்படி எல்லாம் கண்காணிக்கிறான், எப்படி எல்லாம் அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ் நேரடி கண்காணிப்புல தன்னை வைத்திருக்கிறது, எல்லாத்தையும் வைத்திருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கா இல்லையா, அது பதிவு செய்வதற்காக இரண்டு வானவர்கள், கிராமன் காத்திபின் இரண்டு வானவர், சங்கைக்குரிய வானவர்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இடதுபுறமும் வலதுபுறமும் அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அது போக மட்டும் இல்லாமல் மூளைதான் என்னது ஒரு மனிதனுடைய ஒட்டு மொத்தமா மூளைதான், மூளையில இருந்து கமாண்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்துதான் ஒவ்வொரு பாகத்துக்கும் பிரியும். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சிப்பு மாதிரி ஒரு ஒரு கருவியை பொருத்தி ஒரு செயல்பாடை பதியக்கூடிய பதிவு புஸ்தகத்தை அந்த இடத்துல வச்சிருக்கான். அவனுடைய கழுத்துக்கு நடுப்பட்ட அந்த தண்டு வடம் வருதா இல்லையா, அதுக்கு இடத்துல அவன் மூளை என்னத்தை சிந்திச்சு கமாண்ட் வெளியாகுதோ அது அம்பட்டம் பதியக்கூடிய பதிவு அவனுடைய பதிவேட்டில் பதிவுபட்ட வச்சிருக்கு. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி முன்னையும் பின்னையும் நம்மளை கண்காணிப்பதற்கு உண்டான ராத்திரில யார் வீட்டிலாம் ஏறி குச்சிடலாம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனா வானவர்கள் என்ன செய்வான், இந்த வீட்டுல ஏறி குச்சான் அல்லாஹ் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம், ஆனா வானவர்கள் முன்னையும் பின்னையும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய வானவர்கள் என்ன செய்யறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் எண்ணக்கூடிய எண்ணம் பேசுறதுதான் பதிவு செய்யப்படும். அல்லாஹ் பேசுறதுதான் எல்லா கணக்குலையும் எடுத்துக்கிறான். ஒரு கெட்டதை எண்ணினாலும் அது பாவத்துல வராது, அது வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும். ஆனால் நாம் எண்ணக்கூடிய எண்ணமும் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில். அல்லாஹ் என்ன இல்லாதையும் ஒட்டு மொத்தமா ஒரு மனிதனை பதிவு செஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டி கையில கொடுத்தா ஏதாவது பேச முடியுமா, ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல ஆயிரம் விளக்கங்கள் ஆயிரம் தர்க்கங்கள் நம்ம பண்றோம், தப்பு செஞ்சுட்டு அது சரி என்பதற்காக எத்தனையோ வியாக்கியானங்கள் கொடுக்கறோம், அது சரியான்னு கேட்கிறோம், தப்பான்னு கேட்கிறோம், நீ யோக்கியமானு கேட்கிறோம், இரணமா கேட்கிறோம், அங்க வந்து எதையுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. வாய்க்கு எல்லாம் சீல வச்சிரும், வாய்க்கு முத்திரை குத்தப்பட்டு விடும். பேசுறதா இருந்தால் எது பேசும், அவனுடைய கைகள் பேசும், அவனுடைய கால்கள் பேசும், அவனுடைய கண்கள் பேசும், அவனுடைய தோள்கள் பேசும், வாய் பேசாது. வாய்க்கு அல்ல சீலை வச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் பேச விட்டுருவான். நீ எங்கெங்க கல்ல எந்தெந்த கல்லாவில் கையை வச்ச, எந்தெந்த வீட்டில் கையை வச்ச, எவன் எந்த பிள்ளைய பிடிச்சி இழுத்த, என்னென்ன செஞ்ச எல்லாம் உன் கை சொல்லிடும். எந்த வீட்டுக்கு போன, எந்த ராத்திரில போன, எங்க போன, என்ன செஞ்ச, எங்கெங்க நடந்த உன் கால் விவரிச்சிடும். உன்னுடைய தோல் என்னென்ன செஞ்சிச்சு, எதுல உரசிச்சு, எதுல பட்டுச்சு, எல்லாத்தையும் தோல் ஒப்பிச்சிடும். எல்லாமே தனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நேரத்துல, எதையெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய அளவுல அந்த புஸ்தகம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம எப்படி மறக்க முடியும்? அல்லாஹ் விசாரிப்பானா, பெரிய பெரிய குற்றத்தை எல்லாம் வச்சுட்டு சின்ன சின்னதா அல்லாஹ் கேட்பானா, இந்த மாதிரி பொய் சொன்னியா, அவனை ஏமாத்தினியா, அவனை கிள்ளி வச்சியா, அப்படி அல்லாஹ் கேட்பானா, இவன் ஆமா ஆமா அல்லாஹ் ஆமா அல்லாஹ் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் நடப்பானா, அல்லாஹ் சின்ன சின்னதா துருவுறான, சின்ன சின்னதா உருவுறான, இன்னும் எவ்வளவு பெருசாக இருக்கிற என்னண்ட அப்படி செய்வானா, அல்லாஹ் மன்னித்து மன்னிக்கவும் செஞ்சிருவான். எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு விட்டு மன்னித்து கருணை காட்டக்கூடியவன் அவன், அது வேற விஷயம். ஆனா விசாரணை எப்படி இருக்கும், நமக்கு எதிராக எந்த விதமான யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு, நாமளே மறுக்க முடியாத அளவுக்கு. ஏன் எல்லாம் உண்மைதானே, மறுக்க முடியுமா? வக்கீல் முன்னாடி மறுத்துருவோம், சர்ச்சு முன்னாடி மறுத்துருவோம், போலீஸ்காரன்டே இல்லைன்னு சொல்லிடுவோம், ஊர் ஜமா தலைவர் இல்லைன்னு சொல்லிடுவோம், அதுக்காக எவ்வளவு பெரிய வாதமும் பண்ணுவோம், நம்மளுக்கு சப்போர்ட்டா பத்து பேரை கூட்டிட்டு போவோம், அராஜகம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அவன் முன்னாடி எதுவும் செய்ய முடியாது. நமக்கு எதிராக வழங்கப்பட்ட, நமக்கு நமக்காக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு
நாம் அதை உரிய முறையில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படியாப்பட்ட நாள் மறுமை இருக்கிறது, அதற்கப்புறம் தான் சொர்க்கமோ நரகமோ இருக்கிறது. சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.